ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைவ் இயர் பிளானிங் அண்ட் பிளானிங் கமிஷன் சம்மந்தமான டாப் 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. மேக்ஸிமம் இந்த டாபிக் வந்து இதிலே கவர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு அப்போ நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து அனலைஸ் பண்ணுறேன் இதில். ஓகேங்களா, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, த ஃபஸ்ட் அட்டெம் டு இன்சியர் த எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா வாஸ் மேட் பை. ஸோ முதல் முதல்ல வந்து எக்கனாமிக் பிளானிங் கொண்டு வரணுங்க இனிஷியேட்டிவ் யார் பண்ணா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஏ பல்வந்த் ராய் மேத்தா, பி வல்லபாய் பட்டேல், சி எம் விஸ்வேஸ்வரய்யா, டி ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா எம் தான், சாரி சி. சரிங்களா, சி எம் விஸ்வேஸ்வரய்யா தான் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ 1934 தான் அதுக்கு நான் அட்டம் எடுப்பார். சரிங்களா, பிளானிங் எக்கானமி ஃபார் இந்தியா அப்படிங்கிறது தான் வந்து அந்த எக்கனாமிக் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிப்பார். பிளானிங் எக்கனாமிக் ஃபார் இந்தியா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமாக அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, என்ன 10 வருஷத்துக்குள்ளார இந்தியாவுடைய நேஷனல் இன்கம் டபுள் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த பிளானுடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. சரிங்களா, நேஷனல் இன்கம் வந்து டபுள் பண்ணணும் 10 இயர்ஸ்க்குள்ளார் அப்படிங்கிறதா. இது வந்து ஒரு 10 இயர் பிளான், அவர் கொண்டு வந்தது ஒரு 10 வருஷத்துக்கான பிளான் கொண்டு வந்தார், பிளானிங் எக்கானமி ஃபார் இந்தியா அப்படிங்கிறத வருது. இவருக்கு வந்து 1955 1955 பார்த்தீங்கன்னா பாரத் தான் கொடுத்தாங்க. சரிங்களா, இது வந்து நான் வச்சுக்கேன், பாரதத்தில் வந்து 1955 வந்து விஸ்வசரையை கொடுத்தாங்க. சரிங்களா, அதுபோக ஆப்ஷன் இருக்குது மற்றவங்களை பார்த்தீங்க அப்படின்னீங்களேன், ஏ வந்து பல்வந்த் ராய் மேத்தா. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பஞ்சாயத்து ராஜா கொண்டு வரதுக்கான கமிட்டி போடப்பட்டுச்சு. சரிங்களா, அந்த கமிட்டி வந்து இதை ஃபஸ்ட்டு போடப்பட்ட கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. சரிங்களா, இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜா கொண்டு வரணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்க. இவங்க சொன்னது என்ன, 2 டயர் கொண்டு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, 2 டயர் பஞ்சாயத்து ராஜா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிப்பாங்க. யாருன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அதே பார்த்தீங்க அப்படின்னா, முராஜி தேசாய் வந்து அசோக் மேத்தா கமிட்டி போட்டிருப்பார். அசோக் மேத்தா கமிட்டி போட்டிருப்பாரு, அவங்க பார்த்தீங்கன்னா 3 டயர் கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா, அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, யார் வந்து 3 டயர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது பஞ்சாயத்து ராஜா அப்படின்னா அது அசோக் மேத்தா. சரிங்களா, அந்த கன்ஃபியூஷன் மட்டும் பார்த்துக்காங்க. இது வந்து 2 டயர் கொடுத்துருப்பாரு பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா வந்து 3 டயர் கொடுத்துருப்பாரு. சரிங்களா, அது தெரிஞ்சுங்க. பி அடுத்து வந்து வல்லபாய் பட்டேல். ஸோ வல்லபாய் பட்டேலுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, 1931 வந்து கராச்சி செஷன் நடக்கும், காங்கிரஸ் உடைய கராச்சி செஷன் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் எக்கனாமிக் பாலிசி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அது ரெசல்யூஷன் போடப்பட்டிருக்கும். அதனுடைய அப்போ வந்து இவர் தான் அந்த ரெசல்யூஷன் போட்டிருப்பார். சரிங்களா, அது வந்து பட்டேல் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. 1931 கராச்சி செஷனில் இவர் தான் அந்த ரெசல்யூஷன் போட்டிருப்பார். என்னன்னா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் எக்கனாமிக் பாலிசியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, அதுவும் ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கேன். 1934 கராச்சி செஷன். சரிங்களா, பட்டேலுடையது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. அடுத்து ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் பிளானிங் கமிட்டி காங்கிரஸ் போட்டிருப்பாங்க. 1938 வந்து நேஷனல் பிளானிங் கமிட்டி போட்டிருப்பாங்க. அதனுடைய சேர்மனாக யார் இருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருப்பார். சரிங்களா, இந்த 4 பேருக்கும் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, இவர் வந்து என்ன பஞ்சாயத்து ராஜாக்கான கமிட்டி, இவர் இவர் வந்து கராச்சி செஷன், இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேன் டு இன்சியர் த எக்கனாமிக் பிளானிங் உங்களுக்கு எம் எஸ் சரியா. ஜவஹர்லால் நேரு வந்து நேஷனல் பிளானிங் கமிஷன் 1938 போட ஒரு சேர்மன், நேஷனல் பிளானிங் கமிட்டியோட சேர்மன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டி போகிறாங்க. ஸோ அது யார் செட்டப் பண்ணான்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, நல்ல கொஸ்டின் பார்த்துங்க. கொஸ்டின் வந்து யார் செட்டப் பண்ணான்னு. ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் வந்து ஏ ஜவஹர்லால் நேரு, பி மோதிலால் நேரு, சி வந்து சுபாஷ் சந்திர போஸ், டி ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். ஸோ இது யார் வந்து செட்டப் பண்ணா நேஷனல் பிளானிங் கமிட்டி இருக்காங்க, ஆன்சர் வந்து சி. சரிங்களா, நல்லா நான் வச்சுங்க. இவரோட சேர்மன் தான் வந்து ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, ஆனால் இந்த கமிட்டியை வந்து செட்டப் பண்ணீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அந்த டிஃபென்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க, அதுக்காக இந்த கொஸ்டின் போடுற உங்களுக்கு. ஸோ மோதிலால் நேரு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, 1928 வந்து நேரு ரிப்போர்ட் வந்திருக்கும். சரிங்க, அதனுடைய சேர்மன் அவர் தான். இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கான சேர்மன் இது, கான்ஸ்டியூஷனுக்கான ஒரு ரிப்போர்ட் இது. சரிங்களா, நம்ம இங்கே வந்து டீடைல் தேவையாதுக்கு ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சு முடி வச்சுங்க. சரிங்களா, நேரு ரிப்போர்ட் வந்து 1928 போட்டாங்க. அதனுடைய சேர்மன் யார்னா மோதிலால் நேரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, என்னுடைய செக்ரட்டரி இந்த கமிட்டியோட செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, அது மட்டும் தெரிஞ்சுக்கணும் போது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமன் நாராயண் வந்து காந்தியன் பிளான், 1944 வந்து காந்தியன் பிளான் கொண்டு வந்தார். ஸோ அது யாருன்னா ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். சரிங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து சி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஆன்சர். சப்போஸ் சேர்மன் கேட்டிருந்தாங்கன்னா ஏ ஜவஹர்லால் நேரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் பாம்பே பிளான். ஸோ பாம்பே பிளானை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் கிடையாதுங்கிறாங்க. இந்த பாம்பே பிளான் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டாடா பிர்லா பிளான். இது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து டாடா பிர்லா பிளான் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் தான் இருக்கு. இட் வாஸ் ஸ்டார்ட் 1944 கரெக்ட் தான். சரி, இது வந்து 1944 வந்து கரெக்ட் ஆரம்பிக்கப்படுச்சு. இது இட்ஸ் டிராஃப்ட் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை ஜான் மெத்தாய். இதுவும் கரெக்ட் தான். சரி, அவர் தான் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணார். இந்த பாம்பே பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ண அவர் தான் பண்ணார். தெர் வாஸ் ஏ 10 மெம்பர்ஸ் இன் திஸ் பிளான். இது ஒன்று மட்டும் தப்புங்க. சரிங்களா, ஆன்சர் வந்து டி தான். மொத்தம் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க இதில். சரிங்களா, 8 மெம்பர்ஸ் சேர்ந்தால் வந்து பாம்பே பிளான் கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ அது வந்து தெரிஞ்சுச்சுங்க. இது வந்து ஒரு 15 இயர் பிளான். சரிங்களா, இது வந்து ஒரு 15 இயர்ஸ் கொண்டு வரப்பட்ட பிளான். இதோட அப்ஜெக்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா, பெர்கப்டா இன்கம். இல்லைங்களா, ஒவ்வொருத்தருடைய பெர்கப்டா இன்கம் வந்து டபுள் பண்ணும் அப்படிங்கிறது. 15 இயர்ஸ்க்குள்ளார பெர்கப்டா இன்கம் வந்து டபுள் பண்ணும் அப்படிங்கிறது. அதே வந்து ட்ரிபிள் தான் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் வந்து ட்ரிபிள் பண்ணும் 15 இயர்ஸில் அப்படிங்கிறதா இதனுடைய அப்ஜெக்டிவ் இருந்துச்சு. கன்ஃபியூஸ் பண்ணால் பார்த்துங்க. 5 வருஷத்துக்குள்ளார
பெர் கேப்டா இன்கம் டபுள் பண்ணும், நேஷனல் இன்கம் வந்து ட்ரிபிள் பண்ணும் அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷன் அப்செக்டிவ் வந்துச்சு சரிங்களா. அடுத்தது பிளானிங் இன் இந்தியா டிவைஸ் இஸ் அப்செக்டிவ் ஃப்ரம், ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இருக்கு சரிங்களா. ஸோ இந்தியா நம்ம பிளானிங் கமிஷன் இருக்குங்களா, ஸோ அதனுடைய அப்செக்டிவ் வந்து எங்கிருந்து எடுக்கப்படுச்சுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்து இந்த இன்இக்வாலிட்டி பார்த்தீங்களா அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வெல்த்தை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிறது, இந்தியாவுடைய வெல்த்தை வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் கொடுக்கணும், ஒருத்தங்களுக்கு அதிகமாக ஒருத்தங்க கம்மியாக இல்லாமல் எல்லாத்துக்கும் சரிசமமாக போய் சேரணும். அதன் மூலியமாக வந்து இந்த இன்இக்வாலிட்டி குறைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான ஆப்ஜெக்ட், பிளானிங் கமிஷன் முக்கியமான ஆப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இது எதில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, கிடையாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அதை பற்றி உங்களுக்கு பேசிருக்க மாட்டாங்க. டி டேட் இஸ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா கரெக்ட், ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரிங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்டிகல் 38 ஆர்டிகல் 39 பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி தான் பேசியிருக்கோம் சரிங்களா. அதாவது இன்கம் இன்இக்வாலிட்டி பேசியிருக்கோம், தென் வந்து வெல்த்தை வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கலாம் ஆர்டிகல் 38 தான் பேசியிருக்கோம். ஸோ அதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ் இருக்கப்படுச்சு. ஸோ பிளானிங் கமிஷனுடைய அப்ஜெக்டிவ் எதுவும் இருக்கப்படுச்சுக்கிறீங்கன்னா டேட்டி பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி வந்து சரிங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் கிடையாது, ப்ரீஆம்பிளும் கிடையாது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி டேட்டி பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி தான். அடுத்தது எக்கனாமிக் பிளானிங் ஈஸியா, ஏ யூனியன் லிஸ்ட், பி ஸ்டேட் லிஸ்ட், சி கன்கரன்ட் லிஸ்ட், டி நன் ஆஃப் திஸ் சரிங்களா. நீங்கள் வந்து இந்தியன் பாலிட்டிக்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும், யூனியன் லிஸ்ட் என்ன, ஸ்டேட் லிஸ்ட் என்ன, கன்கர் லிஸ்ட் என்ன சொல்லி உங்களுக்கு. ஸோ வந்து எக்கனாமிக் பிளானிங் அப்படிங்கிறது எந்த லிஸ்ட் வந்து கேட்குறாங்க சரிங்களா. இது வந்து ஆப்ஷன் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சி கன்கரன் லிஸ்ட் தான் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் பிளானிங் அப்படிங்கிறது வருது சரிங்களா. அதை மட்டும் தெரிஞ்சுங்க. இதை பற்றி பேசக்கூடியது எந்த ஆர்டிகல் ஆர்டிகல் 246 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி பேசக்கூடிய சரிங்களா. யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன்கர் லிஸ்ட் பேசக்கூடிய ஆர்டிகல் 246 அது வந்து 7th ஸ்டெடியூல் சரிங்களா. 7th ஸ்டெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதை மட்டும் தெரிஞ்சுங்க சரிங்களா. அடுத்து பிளானிங் கமிஷன் கான்ஸ்டியூட்டரா, ஸோ பிளானிங் கமிஷன் எப்போ ஆரம்பிக்கப்படுச்சுன்னு கேட்குறாங்க. 6th August 1952 இல்லை பி 15th March 1950 இல்லை சி 1st January 2019 இல்லை டி 1st August 1951. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி சரிங்களா. 15th March 1950 தான் ஆரம்பிக்கப்படுச்சு, 15th March 1950 தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 6th August 1950 என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது என்னங்கிறது நான் பேர் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா 6th August 1950 ஆரம்பித்தாங்க. 1st January 2015 நிதி ஆயோக் சரிங்களா, நிதி ஆயோக் தான் வந்து 1st January 2015 ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் அவங்க சும்மா போட்டிருக்கேன் சரிங்களா, இது கிடையாது உங்களுக்கு. ஸோ ஆன்சர் பி தான், இதுக்கான ஆன்சர் வந்து பி தான். அடுத்தது பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஏ டேஷ் பாடி. ஸோ இந்தியாவோட பிளானிங் கமிஷன் வந்து என்ன எந்த மாதிரியான பாடி, ஏ கான்ஸ்டியூஷன் பாடியா, பி ஸ்டாட்யூட்டரி பாடியா, சி அட்வைசரி பாடியா, டி இண்டிபெண்டன்ட் பாடியா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி அட்வைசரி பாடி, பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது அட்வைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னா அந்த பாடியை பற்றி கான்ஸ்டியூஷனில் இருக்கணும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஆர்டிகல் 280 பேசும் சரிங்களா, அது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி. அதே எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிகல் 224 பேசும் சரிங்களா. அப்போ அது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி, எலெக்ஷன் கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி. பட் பிளானிங் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷன் பேசப்படாது, அப்போ அது ஒரு நான் கான்ஸ்டியூஷன் பாடி சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து அட்வைசரி பாடிக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடியும் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அப்போ அதுவும் கேட்டுதான். அட்வைசரி பாடிக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடி கொடுத்தா அதுவும் கேட்டுதான் சரிங்களா. பி வந்து ஸ்டாட்யூட்டரி பாடியானா கிடையாது, ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னா ஆக்ட் மூலியமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கீங்களா 1993 வந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் மூலியமாக கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி மாங்க. பட் வந்து பிளானிங் கமிஷன் அப்படி கொண்டு வரப்படல, அது வந்து கேபினட் ரெசல்யூஷன் மூலியமாக தான் பிளானிங் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து அட்வைசரி பாடிங்கிறது கரெக்டாக ஆன்சர். ஸோ இதனால் இண்டிபெண்ட் பாடியாக கிடையாது சரிங்களா, ஏன்னா வந்து இதோட மெம்பர்ஸ் எல்லாமே வந்து கேபினட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இண்டிபெண்ட் பாடியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சி தான் ஆன்சர் இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன். ஸோ பிளானிங் கமிஷனோட சேர்மன் யாராக பார்த்தீங்க, பிரைம் மினிஸ்டர் வந்து பிளானிங் கமிஷன் சேர்மன் சரிங்களா. முக்கியமாக அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க பிளானிங் கமிஷனோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். 1950 தான் வந்து பிளானிங் கமிஷன் ஆரம்பிப்பாங்க, அப்போ வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க ஜவஹர்லால் நேரு தான் இருப்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் வந்து பிளானிங் கமிஷனோட சேர்மனாக இருக்க போகிறார். அப்போ உங்களுக்கு வந்து பி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. அதேமாதிரி வந்து குராயிலா நந்தா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெப்டி சேர்மன் நல்லா வச்சுங்க. பிளானிங் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் டெப்டி சேர்மன் யாருன்னா குரல்லா நந்தா தான் வந்து ஃபர்ஸ்ட் டெப்டி சேர்மன். அடுத்து வந்து மன்மோகன் சிங் பார்த்திங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா மன்மோகன் சிங் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டெப்டி சேர்மனாக வந்துக்கிறார் சரிங்களா. வந்து பிளானிங் கமிஷன் டெப்டி சேர்மனாக இருக்கிறாரு, தென் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாரு, தென் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் சரிங்களா. டெப்டி சேர்மனாக இருந்து அதாவது பிளானிங் கமிஷன் டெப்டி சேர்மனாக இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆனது இவர் ஒருத்தர் மட்டும்தான். அது கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இவர் வந்து மன்மோகன் சிங் வந்து டெப்டி சேர்மனாக இருக்கிறாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் சரிங்களா. ராஜேந்திர பிரசாத் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் சரிங்களா. இது உங்களுக்கு போதுமான. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பி தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்தது லாஸ்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன். ஸோ பிளானிங் கமிஷனுடைய லாஸ்ட் டெப்டி சேர்மன் யாரும் கேட்குறாங்க. ஸோ வந்து என்னென்னா
2014 என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க, நித்தி ஆயோக் மூலியமா வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளானிங் கமிஷனோட டெபியூட்டி சேர்மன் யாருன்னு தான் கேட்குறாங்க. ஏன்ஸு பார்த்தீங்கன்னா ஏ, சப்போஸ் ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாநில சிங் அலுவலியா, பி பி பிவி பிவி நரசிம்மராவ், சி மன்மோகன் சிங், டி கே சி பந்த். சரிங்களா, ஏன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ மாநில சிங் அலுவலியா தான் கரெக்டான ஏன்சர். சரிங்களா, லாஸ்ட் 10 இயர்ஸ் அந்த இப்போ 2004 டூ தௌசண்ட் ஃபோர்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்டே சிங் அலுவலர் பிளானிங் கமிஷனோட டெபியூட்டி சேர்மன் இருப்பார். சரிங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த டாஸ்க் ஆஃப் த பிளானிங் கமிஷன். ஸோ பிளானிங் கமிஷனோட வேலை என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளான், பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறதா, பி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளான், அந்த பிளானை வந்து செயல்படுத்துறதா, சி வந்து ஃபைனான்சிங் ஆஃப் பிளான், அந்த பிளானுக்கான ஃபண்டிங் கொடுக்குறதா அப்படின்னா, டி வந்து போத் ஏ அண்ட் பி, இதில் வந்து எது அவங்க வேலை கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிளான் பண்ணுறது நமக்கு தெரியும். இவங்க வந்து இந்தியாவுடைய ஃபைவ் இயர் பிளான்ஸ் வந்து இவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளான் அப்படிங்கிறது இவங்க ஒரு டாஸ்க் தான். ஸோ பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க இருக்கிறாங்க. சரிங்களா, இவங்க என்னன்னா வந்து ஃபண்டிங் இருக்குங்களா, ஒவ்வொரு ஸ்கீமுக்குமான இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வந்து ஃபண்டிங் இருக்கலாம், அந்த ஃபண்டிங்கை வந்து இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, பிளானிங் முடிவு பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கான இந்த ஒவ்வொரு ரீஜனை டிஸ்பேட்டி வச்சு, இப்போ எங்கே வந்து அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குது முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டிங் கொடுப்பாங்க. சரிங்களா, அப்போ ஒரு பிளானோட இம்ப்ளிமெண்டேஷன்லையும் இவங்க இருப்பாங்க. சரிங்களா, பிளானிங் கமிஷன் வந்து பிளான் இம்ப்ளிமெண்டேஷன்லையும் அவங்க ரோல் இருக்கும். அப்போ வந்து ஏவும் கேட்டு தான், பியும் கேட்டு தான். ஃபைனான்சிங் ஆஃப் பிளானிங் பற்றி கிடையாது, ஏன்னா வந்து பிளானுக்கான ஃபைனான்ஸ் யாருங்க பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க, வந்து மினிஸ்ட்ரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனான்ஸை பொறுத்தவரைக்கும் பிளானிங் கமிஷன் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, போத் ஏ அண்ட் பி, பிளானிங் கமிஷன் வந்து ஒரு பிளானை ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்தது ஹூ கிவ் த ஃபைனல் அப்ரூவல் டு த ஃபைவ் இயர் பிளான்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வருஷம் போடுறாங்க, அந்த 5 வருஷத்துக்கான பிளான் போடுறாங்க, 5 இயர் பிளான்ங்களா, அதுக்கான அப்ரூவல் யார் கொடுப்பா, ஃபைனல் அப்ரூவல் யார் கொடுப்பாங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலா, பி மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ், சி பிளானிங் கமிஷன், டி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ தான் வரும், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அப்ரூவல் கொடுப்பாங்க. சரிங்களா, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு வந்து ரோலே கிடையாது, பிளானிங் கமிஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது, பிளானிங் கமிஷன் தான் இல்லைங்களா அப்போ அங்கே வரமாட்டாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் எப்படி பிளானிங் கமிஷனுக்கு அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் தான் நமக்கு இருக்குது. ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து அவங்களோட ரிப்போர்ட் வந்து பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுப்பாங்க. சரி, அதை நான் வச்சுக்கேன். சரி, ஜஸ்ட் ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன், 6th August 1952 வந்து ஆரம்பித்தாங்க. சரிங்களா, இது மட்டும் நான் வச்சுங்க. 50 வந்து பிளானிங் கமிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, 51 ஃபஸ்ட் ஃபைவ் இயர் பிளான், 51 56 ஃபஸ்ட் ஃபைவ் இயர் பிளான், 52 பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இந்த மூணையும் வந்து கரெக்டாக நான் வச்சுங்க. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த மெம்பர் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய மெம்பர் யார் கிடையாதுன்னு கேட்குறாங்க, நாட் த மெம்பர் கேட்குறாங்க. ஏ பிரைம் மினிஸ்டரா, பி பிரசிடெண்டா, சி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டி மெம்பர் ஆஃப் பிளானிங் கமிஷன். இதில் யார் வந்து மெம்பர் கிடையாதுன்னு கேட்குறாங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். சரிங்களா, இது இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். சரிங்களா, எப்படி வந்து பிளானிங் கமிஷனோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டரோ, அதேமாதிரி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு யார் சேர்மன் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், எல்லா ஸ்டேட்டும் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து மெம்பராக இருப்பாங்க. அதுபோல் பிளானிங் கமிஷனுடைய மெம்பரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதாக இருப்பாங்க, இதுலேயும் மெம்பராக இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான், இவர் வந்து பிரசிடென்ட் வந்து இருக்க மாட்டார். அடுத்து விச் வாஸ் த ஃபஸ்ட் ஃபைவ் பிளான் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட், ஸோ வென் வாஸ் த ஃபஸ்ட் இந்தியாவுடைய ஃபஸ்ட் ஃபைவ் பிளான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்னதாக உங்களுக்கு 1950 வந்து நமக்கு வந்து பிளானிங் கமிஷன் அமைச்சாங்க, 51 to 56 பிளான் வந்து அடுத்து போடப்படுச்சு, 52 வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 தான் ஆன்சர். சரிங்களா, 1951 தான் ஃபஸ்ட்டு ஃபைவ் போனால் டைம் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1951 to 1956. சரிங்களா, 1956 எக்ஸாக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா 1 April 1951 31 March 1956. சரிங்களா, இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் பிளானுடைய டைம் போய்ட்டு அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெரி ஃபஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் ஆஃப் இந்தியா வாஸ் பேஸ்ட் அந்த மாடல் ஆஃப், ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் எந்த மாடல் பேஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ ஏ வந்து மகளனா பேஸ் மாடலா, டி வந்து ஹரார் டோபர் மாடலா, சி வந்து பாம்பே பிளானா, டி வந்து நன் ஆஃப் டிசன் இருக்காங்க. ஸோ ஏன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி, பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் தான் இந்த மாடல் வந்துருக்கும். ஸோ செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் கேட்டதாங்கன்னா இந்த மாடல், ஃபஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் இந்த மாடல். சரிங்களா, அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்கங்க. இன் விச் ஃபைவ் இயர் பிளான் இந்தியா ஆப்டர் ஃபார் மிக்சட் எக்கானமி. ஸோ ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் வச்சுங்களா, இந்தியா வந்து மிக்சட் எக்கானமி எந்த பிளான்லேருந்து போனாங்கன்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டா, பி செகண்டு, சி தேர்டு, டி ஃபோர்த்து. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி செகண்ட் ஃபைவ் இயர் பிளான். சரிங்களா, 1955 வந்து ஆவடி செஷன் நடக்கும். சரிங்களா, காங்கிரஸ் உடைய ஆவடி செஷன் நடக்கும்.
அங்கே தான் வந்து என்னென்னா முடிவு பண்ணுவாங்க, இந்தியா வந்து சோசியலிஸ்டிக் பேட்டர்னில் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் போகும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ ஆவடி செஷன் 1955 முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து சோசியலிஸ்டிக் எக்கனாமிக் நோக்கி போகிறோம். ஸோ சோசியலிஸ்டிக் வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி தான் சரிங்களா. ஸோ வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, செகண்ட் ஃபைவ் இயர் பிளான். செகண்ட் ஃபைவ் இயர் டைம் பார்த்திங்க அப்படின்னா 1956 to 61 இதான் செகண்ட் ஃபைவ் இயர் பிளானுடைய டைம் பீரியட் அப்படிங்கிறது. சரி, ஆன்சர் வந்து பி தான். ஓகேங்களா. அடுத்த குவெஸ்சன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃபைவ் ஸ்டீல் பிளான்ட் வாஸ் பிளானடு இன் விச் ஃபைவ் இயர் பிளான். எந்த ஃபைவ் இயர் பிளானில் வந்து ஃபைவ் ஸ்டீல் பிளான்ட்டும் நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணாங்க கேட்குறாங்க. ஏ ஃபிஃப்த்தா, பி ஃபஸ்ட்டா, சி செகண்டா, டி தேர்டான்னு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சரிங்களா. இந்தியாவில் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் தான் செகண்ட் ஃபைவ் இயர் பிளானோட அப்ஜெக்டிவ் இருந்துச்சு சரிங்களா. நம்ம ஏற்கனவே வந்து செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் டைம் பிடிச்சோம்னா 1956 to 61 அப்படிங்கிறது சரிங்களா. இதில் வந்து முக்கியமாக வந்து மூணு பிளான்ட், மூணு ஸ்டீல் பிளான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா பிலாய், இது வந்து ரஷ்யாவோட டைப்பில் நம்ம கொண்டு வந்தோம் சரிங்களா பிலாய்ங்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் கேலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜெர்மனி. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துர்காப்பூர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன். ஸோ அவங்களுடைய கொலாபரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளான்ட்டில் கொண்டு வந்தோம் சரிங்களா. இதான் வந்து முக்கியமான ஒன்று. ஸோ அது வந்து நான் வச்சுக்கேன். அதுமாதிரி இந்த பிளானுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 4.5% இருந்தாங்க. 4.5% இந்த பிளானோட டார்கெட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4.27 வந்து வந்துச்சு. அச்சீவ் பண்ணதுங்க, ஃபிக்ஸ் பண்ணது 4.5 வச்சுருந்தாங்க, பட் அச்சீவ் பண்ணது 4.27. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 4.5 வச்சுங்க. அடுத்தது அண்டர் விச் பிளான் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டிய அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி விச் கேவ் ரைஸ் டு கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இந்தியாவில் வந்து இந்த பசுவம் பொறிச்சு வரதுக்கான அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த ஃபைவ் இயர் பிளான் கொண்டு வந்து கேட்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபிஃப்த்து, ஆப்ஷன் பி தேர்டு, ஆப்ஷன் சி எயித்து, ஆப்ஷன் டி செகண்டு சரிங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஃபைவ் இயர் பிளான். ஸோ மூணாவது ஃபைவ் இயர் பிளான் தான் இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவில் வந்து கிரீன் ரெவல்யூஷன் வரதுக்கு முக்கியமான காரணம் ஆச்சு. ஏன்னா இந்த பிளானோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும் அப்படிங்கிறது. அதாவது இந்தியா வந்து தன்னிறைவு அறியணும் எல்லா விஷயத்துலையும், அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான டார்கெட்டே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணணும். அதே வந்து இன்கமும் பார்த்திங்க அப்படின்னா 30% இன்க்ரீஸ் பண்ணுங்க தான் இந்த பிளானோட முக்கியமான அப்ஜெக்டிவ் வச்சுக்கலாம். ஸோ அதை போய் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து கிரீன் ரெவல்யூஷன் வரதுக்கான முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த தேர்ட் ஃபைவ் பிளான் தான் போச்சு. ஸோ இதோடய டைம் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 1961 to 66 சரிங்களா. இதான் இதோட டைம் பீரியட் இருந்துச்சு. அடுத்தது ஆத்தர் ஆஃப் த சாப்டர் Objectives of the Planet Development for the third five year plan. இந்த Objectives of the Planet Development for the third five year plan ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. ஏ வந்து மொராஜி தேசாய், பி சி டி தார், சி வந்து எம் சுவாமிநாதன், டி விஜய் கேல்கர் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆன்சர் வந்து ஏ மொராஜி தேசாய் தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. அடுத்தது ரீசன் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த தேர்ட் ஃபைவ் இயர் பிளான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஃபைவ் இயர் பிளான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் உங்களுக்கு 1961 to 66 அப்படின்னு இல்லைங்களா. இதனுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5.6% வச்சுருப்பாங்க. அதாவது இந்தியாவோட வளர்ச்சி வந்து 5.6% இருக்கும் சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அச்சீவ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா வெறும் 2.4% தான். கிட்டத்தட்ட பாதி கூட அச்சீவ் பண்ணி போனாங்க. பயங்கரமான ஃபெயிலியர் இருக்குங்களா. ஸோ இந்த ஃபெயிலியருக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஏ வந்து இந்தோ சைனா வாரா, இல்லை பி வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரா, இல்லை சி வந்து சிவியர் டிராஃப்ட் அதனாலயா, இல்லை எல்லாமே காரணமா, டி ஆல் தேபோவானு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் கேன்சர் சரிங்களா. இது எல்லாமே காரணம். இந்த தேர்தல் ஃபெயிலியர் பிளானுக்கான ஃபெயிலியருக்கு எல்லாமே காரணம் சரிங்களா. இந்தோ சைனா வார் பார்த்தீங்கன்னா 1962 நடந்திருக்கும். அதுமாதிரி இந்தியா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வார் பார்த்தீங்கன்னா 1965 நடந்திருக்கும். அதுமாதிரி வந்து 1964 to 67 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பயங்கரமான ஒரு டிராஃப்ட், பயங்கரமான ஒரு வறட்சி வந்து இந்தியா இருந்துச்சுங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இந்த பிளான் ஃபெயிலியருக்கு காரணமாக தான் இருந்துச்சு சரிங்களா. அடுத்தது வென் வாஸ் த பிளான் ஹாலிடே டிக்ளேர்டு. ஸோ இன் பிளான் ஹாலிடே அப்படிங்கிறது எப்போ டிக்ளேர் பண்ணப்படுச்சுன்னு கேட்குறாங்க. ஏ ஆஃப்டர் த தேர்ட் பிளான், பி ஆஃப்டர் த ஃபோர்த் பிளான், சி ஆஃப்டர் த ஃபிஃப்த் பிளான், டி ஆஃப்டர் த சிக்ஸ்த் பிளான் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆஃப்டர் த தேர்ட் பிளான் சரிங்களா. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால் வந்து தேர்ட் பிளான் வந்து பயங்கரமாக வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ஃப்ளேஷன் எல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து ரெக்கவரி பண்ணணும் அப்படினால 66 to 69 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளான் ஹாலிடே கொடுத்தாச்சு. ஏன்னா 3 வருஷத்துக்கு வந்து ஆனுவல் பிளான் மட்டும் கொடுத்தாங்க. 3 வருஷத்துக்கு ஆனுவல் பிளான் மட்டும் போட்டு நம்ம ஃபைவ் இயர் பிளான் நம்ம கன்யூ பண்ணல. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா 1961 to 66 பார்த்திங்கன்னா தேர்ட் ஃபைவ் இயர் பிளான் சரிங்களா. அடுத்து ஃபோர்த் நம்ம ஆரம்பிக்கணும். பட் 3 வருஷம் கழிச்சு 69 தான் நம்ம வந்து ஃபோர்த் ஆரம்பிச்சிருப்போம் சரிங்களா. அந்த 3 வருஷத்துக்கு தான் நம்ம பிளான் ஹாலிடே கொடுத்துருப்போம் சரிங்களா. காரணம் வந்து தேர்ட் ஃபைவ் பிளான் ஃபெயிலியர் தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அடுத்த குவஸ்டின், வை ஃபோர்த் ஃபைவ் இயர் பிளான் நாட் மீட் த டார்கெட்டட் க்ரோத் ஆஃப் 5.6%. ஓகே,
அடுத்து ஃபோர்த் ஃபைவ் இயர் பிளான் வந்து ஏன் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் அச்சீவ் பண்ணி இருக்கிறேன், அதோட டார்கெட் வந்து 5.6% வந்து அச்சீவ் பண்ணு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. பட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 3.3% தான் வந்து அச்சீவ் பண்ணுச்சு. 5.6% டார்கெட் வச்சிருந்தாங்க பட் அச்சீவ் பண்ண பார்த்தீங்கன்னா 3.3% அச்சீவ் பண்ணிச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கப்படுச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபோர்த் ஃபைவ் இயர் பிளான் டைம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1969 to 1974 சரிங்களா, டைம் போயிட்டு ஃபர்ஸ்ட் தான் வச்சுங்க. சரி என்னென்ன காரணமாக இருக்கலாம் கேட்குறேன். ஆப்ஷன்ஸ் ஏ பாருங்களேன், ப்ராப்ளம் ஆஃப் பங்களாதேசி ரெஃப்யூஜிஸ். ஸோ பங்களாதேஷன் வந்து அகதிகள் முக்கியமான காரணமாக இருந்தாங்களா? பி ஸ்மைலிங் புத்தா அண்டர்கோன் நியூக்ளியர் டெஸ்ட் 1974. ஸோ இந்தியா வந்து 1974 வந்து நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா வச்சுருந்தாங்க சரிங்களா. அதான் பி. அதான் சி வந்து ஆயில் கிரைசிஸ் 1973 வந்து ஆயில் கிரைசிஸ் காரணமாக அப்படிங்கிறாங்க. டி வந்து ஆல் தி அபோவ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி தான் சரிங்களா. இது எல்லாமே காரணம் தான் ஓகேங்களா. 1971 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு வார் நடந்து நம்ம பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு உருவாக்கப்படும். அப்போ வந்து நிறைய அகதிகள் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க, முக்கியமாக நார்த் ஈஸ்டன் ஸ்டேட்டுக்கு வருவாங்க சரிங்களா. நார்த் ஈஸ்டன் ஸ்டேட் தென் பெங்கால்குள்ளே வருவாங்க. அப்போ இது ஒரு பெரிய முக்கியமான காசஸாக இருந்துச்சு சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் டெஸ்ட்னால நம்ம பண்ண நியூக்ளியர் டெஸ்ட்னால நமக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பயங்கரமான ப்ரெஷர் இந்தியாவுக்கு இருந்துச்சு. முக்கியமாக யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே பயங்கரமான ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து பெரிய அளவுக்கு க்ரோத் கொடுக்க முடியல. அதேமாதிரி 1973 வந்து பயங்கரமான ஆயுள் கிரைசிஸ் வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்நிய செலவணியும் வந்து சுத்தமாக காலியாக ஸ்டேஜில் போச்சு சரிங்களா, 73 வந்தப்போ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஃபைவ் பிளானுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணால் போகிறது முக்கியமாக இருந்துச்சு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன் ஃபெயிலியர் ஆகும், அது அது ஆட் பண்ணல உங்களுக்கு. ஸோ மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு காரணமாக இருந்துச்சு. இதில் முக்கியமான ஒரு சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் வந்து 14 பேங்க்ஸ் வந்து கமர்ஷியலைசேஷன் பண்ணாங்க. இந்தியாவுடைய 14 பேங்க்ஸை வந்து நேஷனலைசேஷன் பண்ணாங்க. அதுதான் இதோடைய முக்கியமான ஒரு சக்ஸஸ் இந்த பிளான்ன்றது முக்கியமான ஒரு ஈவெண்ட் சொல்லுறீங்களா. 1969 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1969 வந்து 14 பேங்க்ஸ் வந்து இந்தியா வந்து தேசியமயமாக்குறாங்க. அது இந்த டைம் தான் இருந்துச்சு ஃபோர்த் ஃபைவ் பிளான் அப்போ. ஓகே அடுத்தது விச் ப்ரோக்ராம் கிவ் த ஸ்லோகன் ஆஃப் கர்பி கட் அவுட் சரிங்களா. ரிமூவ் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது அவங்க வந்து அதாவது வறுமையை ஒழிக்கிறது அப்படிங்கிறத கர்பி கட்டவு அப்படிங்கிறது. இது எந்த பிளானோட ஸ்லோகன் அப்படின்னு கேட்குறாங்க. இது நிறைய டைம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர்த் ஃபைவ் பிளானா, பி தேர்ட் ஃபைவ் பிளானா, சி சிக்ஸ்த் ஃபைவ் பிளானா, டி ஃபிஃப்த் ஃபைவ் பிளான் அப்படிங்கிறது. இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி சரிங்களா. ஃபிஃப்த் ஃபைவ் பிளான் தான் இந்த கர்பி கட்டவு அப்படிங்கிறது முக்கியமான ஸ்லோகனாக இருந்துச்சு சரிங்களா. ரிமூவ் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் இருந்துச்சு சரிங்களா. அஞ்சாவது ஃபைவ் பிளானுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறது. இதோட டைம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 74 to 78 சரிங்களா. 74 to 78 வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பிளான் எல்லா ஃபைவ் பிளானும் வந்து 5 வருஷத்துக்கு இருக்கு சரிங்களா. இந்த ஒரு பிளான் மட்டும் 4 வருஷத்துலேயும் முடிச்சிக்கலாம். அது ஏன்னு நான் பின்னாடி ரீசன் சொல்கிறேன், பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கு, அதில் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1974 to 1979 வரைக்கும் இருந்துக்க வேண்டியது. பட் ஆனால் வந்து 1974 to 1978 இந்த பிளான் வந்து முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபிஃப்த் ஃபைவ் பிளான் தான் கர்பி கடவு அப்படிங்கிற ஸ்லோகன் இருக்கும். அடுத்தது 25 ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு இந்த இயர், எந்த இயரில் வந்து 20-point ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1969, ஆப்ஷன் பி 1975, ஆப்ஷன் சி 1977, ஆப்ஷன் டி 1980 சரிங்களா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1975 ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே சொன்னால் நம்ம ஃபிஃப்த் ஃபைவ் பிளான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆஃப் பாவர்ட்டிங்கிறத முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் வந்து சரிங்களா. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த 20-point ப்ரோக்ராம் ஒன்று பாருங்க, மொத்தமாக 20 point இருக்குது சரிங்களா. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி எடுக்கணும், இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஹெல்த் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த இது இந்த மாதிரியான ஒரு 20 point வச்சு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்துருப்பாங்க சரிங்களா இந்தியாவில். அதாவது பாவர்ட்டி ஒழிக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தங்க வழியாக குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதான் வந்து இந்த பிளான் அப்ஜெக்டிவ் வந்துச்சு சரிங்களா. 1975 வந்துச்சு. ஸோ ஃபிஃப்த் ஃபைவ் பிளான் ஆஃப் தான் இந்த ப்ரோக்ராம் வந்துச்சு சரிங்களா. அதுவும் தெரிஞ்சுக்கணும்.